நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பைக்கு இல்லை ஒரு கார் ஏதோ ஒரு வாகனத்தை எடுத்துக்கோங்க அந்த வாகனத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பதிவு என்ன வச்சு அது என்ன வாகனம் யார் பேரில் அந்த வாகனம் இருக்குது எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மொத்த விவரத்தையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இது எந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு உதவும் அப்படின்னா ஒரு விபத்து நடக்குது உங்கள் மேலே யாரோ ஒருத்தர் மோதிட்டு போயிட்டாரு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மேலே யார் மேலேயோ மோதிட்டு போயிட்டாரு அவரோட வண்டி நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வண்டி நம்பரை வச்சு அவரோட பேர் என்ன வாகனம் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா வண்டியோட நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு ஓனரா செகண்ட் ஓனரா மற்ற விவரங்கள் வண்டி வந்து எந்த வருஷம் வாங்கியிருக்காரு இது எல்லாமே ஆர்சி புக்லேயும் இருக்கும் இருந்தாலும் அப்ளிகேஷன் மூலியமாகவோ எஸ்எம்எஸ் மூலயமாவோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து எஸ்எம்எஸ் மூலயமா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றுமே கிடையாது வாகன் விஏஹெச்ஏஎன் வாகன் அப்படின்னு கேபிட்டல் வந்து டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு வண்டியோட நம்பர் டிஎன் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நைன் எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் கூட அந்த கோடை போட்டுக்கோங்க அடுத்ததாக வரக்கூடிய சீரியஸ் நம்பர் ஏபி பிசிபிகே இந்த மாதிரி வரக்கூடிய சீரியஸ் நம்பர் அடுத்ததாக நாலு இலக்க நம்பர் இதை நீங்கள் போட்டு செவன் செவன் த்ரீ எயிட் டூ நைன் நைன் எயிட் டபுள் நைன் இந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வண்டியோட மொத்த விவரமும் வந்து உங்களுக்கு வந்துடும் என்னென்ன மாதிரி விவரங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த ஆர்டியோ ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வரும் அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது வரும் ஃபஸ்ட்டு ஓனரா செகண்ட் ஓனரா அப்படிங்கிற விவரம் வரும் வண்டி என்ன வண்டி பைக்குனால் என்ன பல்சரா அப்பாச்சியா இந்த மாதிரி வந்து பைக்கோட விவரத்தை வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் வந்து எப்போ வந்து முடியுது அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எப்போ நீங்கள் வாங்கணும் உங்கள் வாகனத்தோட லைஃப் டைம் பதினஞ்சு வருஷம் தான் ஒரு பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஸோ அது எந்த டேட்டில் வந்து முடிவடையுது அப்படிங்கிற விவரம் இருக்கும் அடுத்ததான் வந்து ஃபினான்ஸில் போட்டிருக்கீங்க இப்போ வந்து புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸில் முத்தூட் ஃபினான்ஸில் போட்டிருக்கீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ஃபினான்ஸ் பேர் தான் இருக்கும் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் போய்ட்டு ஃபினான்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் பேருக்கு வந்து முழுசாக மாற்றுவாங்க ஸோ அந்த ஃபினான்ஸில் போட்டிருந்தீங்கன்னா எந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற விவரம் வந்து வரும் இந்த டீட்டெயிலெலாம் வந்து வரும் இது வந்து எஸ்எம்எஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிறது இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் வந்து இருக்குது அதிகமான பேர் வந்து பயன்படுத்தக்கூடிய ரெண்டு அப்ளிகேஷனை மட்டும் நான் சொல்கிறேன் அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ வைக்கிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸ்டோரில் அதிகமான பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து வாகனத்தோட நம்பர் அடிச்சிங்க அப்படின்னாலே மற்றபடி எல்லா விவரமும் வந்துடும் என்ன பைக்கு என்ன கலரு யார் பேரில் இருக்குது எந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விவரமும் இதுலேயும் வந்துடும் அடுத்ததாக இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கார் இன்ஃபோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த கார் இன்ஃபோவில் நீங்கள் போனாலுமே என்ன பைக்கு யார் பேரில் இருக்குது எத்தனாவது ஓனர் அப்படிங்கிற மொத்த விவரமும் வந்துடும் ஸோ ஒரு வண்டி நம்பரை வச்சு மொத்த விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை இது என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி